இதுபார், உனக்கும் மாப்பிளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன். வர்ற முகூர்த்தத்திலேயே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். இந்த ஆளையும் சம்மதிக்க வச்சிட்டானா? படுபாவி. என்னமாமா பேசுறீங்க? வெண்ணிலா படிச்சுட்டு இருக்க பொண்ணு, அவகிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு இல்லாம என்னமாமா பேச்சுது? நானும் எவ்வளவு தடவை சொல்லியாச்சு, எனக்கும் கல்யாணத்துல விருப்பம் இல்ல. மறுபடியும் ஏன் இதையே பேசிட்டு இருக்கீங்க? என்னமா சுத்தி விடுறான், இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. மாப்ள, நீங்க என் பேச்சுக்கு கட்டுப்படுவீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்களும் என் நம்பிக்கையை நாசமாக்கிடாதீங்க. யோ, இப்படி ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இது பார், கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க. நீ காலேஜுக்கு போறியோ இல்ல வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கிறியோ எல்லாமே மாப்பிள்ளை எடுக்கிற முடிவு தான். அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்ன இப்பவும் அப்படியே அழுத்தமா நிக்கிற? நீ என்ன வேணா முடிவு எடுத்துக்க, நான் பண்றத பண்றேன்னு சொல்றியா? அப்பா, நான் உங்க பேச்ச மீற மாட்டேன், ஆனா இந்த கல்யாண பேச்சு மட்டும் வேண்டாம்ப்பா. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்.